ராஜாரணி சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. செம்பா கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லி வந்து அர்ச்சனா வடிவு இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம லெமன் டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் இல்லாத இடத்துக்கு எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. இதுக்கு மாதிரி டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அர்ச்சனா எழுந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வடிவு இருந்துட்டு எனக்கு கூட டீயும் போறையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா சாந்தி உட்கார்ந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன யா கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. அதுக்கு ராஜசேகர் இருந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஏன் யா இன்னத்துக்கு இப்படி பார்க்குறீங்கன்னு உடனே, நான் இங்கே வந்து நீ எங்களுக்காக எவ்வளவோ உதவி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன், ஆனாலும் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் அதை புரிஞ்சுக்காமல் உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, அப்பையும் நீ வந்து என்ன சாப்பாடு வேணும்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கும்போது, நான் இல்லாதப்போ எனக்கு எவ்வளவோ கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க, இப்போ என்ன யா என்னால் முடிஞ்சது தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் சாப்பாடெல்லாம் வேணாம்மா நீ போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம செம்பா கார்த்திக் ரெண்டு பேரும் வந்துட்டு சரி நம்ம வெளியில போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செம்பா கூப்பிட்ட உடனே கார்த்திக்கும் கிளம்புறாரு. போயிட்டு இருக்க வழியில அங்கிருந்து ஏதாவது ஹோட்டல் இருக்கா இங்க பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு அம்மா கிட்ட அவங்க பொண்ணுக்கு அவங்க தலைவாரி விட்டுனே, என்ன விளையாடுறியா இங்க வந்து நீ சாப்பிட போறியா, நீ பாக்கிறதுக்கு டீசென்டா இருக்கற நீ போய் இந்த ஏரியால சாப்பிட போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல போய் என்னக்கு ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்லுங்கக்கா அப்படின்றாங்க. உன் பக்கத்துல இருக்கிறதுனா உன் பொண்டாட்டியா, அதெல்லாம் இப்படி கூட்டினு வந்தீங்கன்னா வந்து கூட்டினு வரதே தப்பு, அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அழகா, ஆனா வந்து அவளை நீ கூட்டினு இங்க வேற தெரிஞ்சுன்னு இருக்கியா, இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி செம்பாவை சொல்லின்னு இருக்காங்க. சரி பக்கத்துல அக்கா கடைக்கு போய் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த அக்கா கடையில போன உடனே, இந்த மாதிரி சாப்பிடுறேன் ஹோட்டல் அப்புறமா பார்சலும் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னை பார்த்து இங்க சாப்பிட்ற ஆள் மாதிரியே இல்லையே, நல்லா ஏதோ சீரியல் நடிக்கிறவங்க மாதிரி இருக்கீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இட்லி அவங்க கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வீட்டுக்கும் பார்சல் வாங்கிடுறாங்க. பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் 200 ரூபாய் வச்சிருந்தான், ஆனால் 200 ரூபாய் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்காரு. கையில் இருக்க வாட்சை கழட்டி கொடுக்கலான்னு கொடுக்கும்போது, உன்னை பார்த்தா ஏமாத்துற மாதிரி அப்பா இருக்கு, போ போ உன்னால் எப்போ முடியுமோ அப்போ எனக்கு கொடுப்பானோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வராரு. வீட்டில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் முஞ்சு தூக்கி வச்சுன்னு இருக்காங்க. எதுக்கு இப்போ சாப்பாடுன்ற மாதிரி வினோவை எவ்வளவோ கம்பல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம செம்பாவும் வினோ எல்லாத்துக்கும் காரணம் என்னால் தான் எனக்கு கல்யாணம் பண்ண போய் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து குற்ற உணர்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன தப்பு பண்ண வினோ, எல்லாத்துக்கும் விடு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க. அடுத்தது அர்ச்சனா வடிவு கேட்டுன்னு போய் அந்த டிஃபனை கொடுக்கும்போது வடிவு வந்து ரொம்ப சந்தோஷமா பசியில வாங்கிக்கிறாங்க. ஆனா அர்ச்சனா இருந்துட்டு அதை அருவருப்பா பாக்குறாங்க. ஏதோ சாப்பிடக்கூடாதது வாங்கி வந்து கொடுத்த மாதிரியே வந்து மூக்கெல்லாம் மூடிட்டு அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி அவங்களது இல்லாம வடிவுதும் சேர்த்து தூக்கி விசிறடிக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ ரோட்டோரத்துல இருக்கிற சாப்பாட்டை வாங்கி வந்து கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, நேற்று ஒரு நாள் தங்கறதுக்கு தான் நான் அனுமதிச்சேன், இன்னைக்கும் நீ இங்கே டேரா போட வச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்னு அர்ச்சனை திட்டின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சு அவனும் என்னாலலாம் இப்படி எல்லாம் சாப்பிட்டு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. காலையிலேயே வந்து கடன் வாங்கிட்டு வரீங்கன்னா மதியத்துக்கு என்ன ரோடு ரோடா போய் இது பிச்சை எடுக்க போறீங்களா இல்ல குப்பையில எல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க அர்ச்சனா இருந்துட்டு. அப்ப பார்த்து சாந்தி அக்கா ரொம்பவே அதிர்ச்சியில ஓடி வந்து சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நம்ம வீட்டை ஏலம் விட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது கார்த்திக் இருந்துட்டு அர்ச்சனா வடிவுக்கிட்ட, இந்த ஒரு விஷயத்துலாவது ஒற்றுமையா இருங்க, ஏன்னா நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டின்னு போறாங்க ஆட்டோல. எல்லாருமே அந்த வீட்டோட ஏலத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக போறாங்க. இதோட என்னோட எபிசோட் முடியுது.